வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன சைடிஸ் வைக்கணும்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஈஸியாக டக்குன்னு வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு சைடிஸ் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவுக்கு பார்க்குறவங்க முக்காசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு இரண்டு விதமான சைடிஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம ரெடி ஆகிடுவோங்க. அந்த லஞ்ச் பாக்ஸுக்கு சைடிஸ் என்ன வைக்கணும்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போங்க பல பேரும் வீட்டில். அந்த மாதிரி உங்களுக்கு நான் சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி சைடிஸாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இப்போ நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடுவோங்க. மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க, சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன், உப்பு தேவைக்கு கொடுக்கறதுக்காக சோம்புத்தூள் போட்டுக்கிறேன். இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி ரவுண்டு சைஸில் இந்த சைஸுக்கு நல்லா வெட்டி வச்சுக்கோங்க, கழுவிட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம கத்திரிக்காய்னால கொஞ்சம் லெமன் லைட்டாக சேர்த்துக்கலாம் புளிப்புக்காக, ஏன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் கத்திரிக்காய். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காயில் போட்டுட்டு தடவி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்ல எல்லாத்தையும் நான் தடவி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாம் நம்ம மசாலா தடவி போட்டாச்சுங்க. நான் போட்ட மசாலா இதுக்கு கரெக்டாக வந்துச்சுங்க. ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியானது விடாங்க, வேகமாகவும் நமக்கு வெந்துடும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க, அதை போட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் தீ ரொம்ப கூட்டி வைக்காதீங்க, கொஞ்சம் ஒரு மீடியம் தீயில் ஓரளவுக்கு வச்சுக்கோங்க தீயை. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கருப்பு எடுத்து வைக்கலாங்க. நல்லா இந்த கத்திரிக்காய் நல்லா தயிர் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு, லஞ்ச் பாக்ஸ் பருப்பு சாதமாக எடுத்துருக்கோம் நமக்கு, அதுக்கும் சைடிஷாக நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்குங்க. உருளைக்கிழங்கு வைக்கிற போது இந்த மாதிரி நமக்கு கத்திரிக்காயும் வைக்கலாம். ஃப்ரை ஆனது போதுங்க, ஏன்னா கத்திரிக்காய் தான் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் ஃப்ரை லஞ்ச் பாக்ஸுக்கு சைடிஷ் ரெடி ஆச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். அடுத்து பார்க்க போது நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு உருளைக்கிழங்கை கழுவிட்டு தோலை சீச்சிட்டு கழுவிட்டு இந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் வெட்டிக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்க மசாலா தடனா உடனே நீங்கள் ஃப்ரை பண்ணிடணுங்க, வச்சிடக்கூடாது. நமக்கு வெங்காயம் மாதிரி தான், பெரிய வெங்காயம் வெட்டினா தண்ணி விழுவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தண்ணி கொத்துனா டேஸ்ட்டு மாறி, சரியா? அது ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு நம்ம எடுத்ததுக்கு தக்கன காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குட்டீசில் கொடுக்கும்போது கம்மியாக கொடுத்துக்கோங்க. பெரியவங்க கொண்டு போனீங்களுக்கும் உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க, உங்களுடைய விருப்பத்துக்கு தக்கன. மஞ்சள் தூள் லைட்டாக, நம்ம உருளைக்கிழங்குனால கேஸ்ன்ற நமக்கு லைட்டாக காயப்பொடி சேர்த்துக்கலாம், பெருங்காயப்பொடி நல்லது உடம்புக்கு. கிறிஸ்பாக இருக்கிற கொஞ்சமாக உருளை அரிசிப்பொடி, கொஞ்சமாக கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசிப்பொடி எடுத்துருக்கேன். ஏற்கனவே அந்த இது வீடியோ போட்டிருக்கேங்க, அதோடய லிங்க் தரேன், நீங்கள் வீடியோ பாருங்கள். நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். நம்ம தண்ணிலாம் தொளிக்க வேண்டாம், ஏற்கனவே அந்த உருளைக்கிழங்குல தண்ணி இருக்கும்போது நமக்கு அது இழுத்துக்கிறோம்.
இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நமக்கு வீட்டில் நம்ம உடனே நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடணும், நமக்கு அரிசி பட்டுலாம் சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ நமக்கு லன்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா நமக்கு நேரப்பட நிற்கணும் இல்லையா, கிறிஸ்பாக ஸ்டெடியாக. அப்போ அதுக்காக தான் நான் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்தது. இல்லை நமக்கு அரிசி மாவு வேண்டாங்க, சேர்க்கணும்னு இல்லை. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் உருளைக்கிழங்கையும். இதுவுமே நல்லா உருளைக்கிழங்கு குட்டிஸு விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவுமே நான் சொன்ன மாதிரி தயிர் சாதம், நல்லா டிஃபன் கொண்டு வர மாதிரி பருப்பு சாதம் கட்டிட்டு போகிறவங்களுக்கு லெமன் ரைஸு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது ஃப்ரை ஆகட்டும், போட்டவனே திருப்ப வேணாம், கொஞ்சம் ஃப்ரை ஆகவும் நம்ம எடுத்து திருப்பி அப்புறம் திருப்பிக்கலாம். இதை நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இதுவுமே ஃப்ரை ஆகிடுச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக அருமையாக இருக்குங்க. எல்லா சாதத்துக்குமே மேட்ச் ஆகும் இந்த இது. தேங்காய் சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம், நான் சொன்ன மாதிரி லெமன் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இப்போ இதையும் எடுத்துக்கிறலாம். சூப்பராக ஒரு அருமையாக லன்ச் பாஸுக்கு இரண்டு விதமான சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் டேஸ்ட் புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.